நேயர்களுக்கு வணக்கம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பத்ததி மூலமாக ஒரு ஜாதகத்தை வந்து எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இதே மாதிரி உங்களுடைய எல்லாருடைய ஜாதகமும் ஆய்வு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த கீழே இருக்கிற கடவுள்கள் டிவி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, என்ன கேள்வி அப்படின்றதையும் நீங்கள் பதிவு பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தையும் நாங்கள் எடுத்து ஆய்வு செய்து உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் செய்யப்படும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அனுப்புங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகத்தை வந்து எப்படி ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பத்ததி மூலமாக வந்து ஆய்வு பண்ண போகிறோம். அட்சய லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளரும் லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயதினுடைய லக்னம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வயதிற்கும் வந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் வந்து உங்களுடைய லக்னம் வந்து நகரும் அப்படின்றது தான் அட்சய லக்ன பத்ததியினுடைய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம், ஆய்வுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜாதகர் வந்து வந்தார், ஓகேங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்ற பார்த்திங்கன்னா மேஷ லக்னம். ஆக்சுவலாக ஜென்ம லக்னம் மேஷம். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா, சூரியன், சந்திரன், கேது இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்காங்க. புதனும் சுக்கிரனும் துலாத்தில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் இருக்கார். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகரத்தில் இருக்கார். குரு வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கார். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் இருக்கார். இப்போது இவங்களுடைய லக்னத்தை நகர்த்தி இவங்களுடைய பலாபலன்களை பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இந்த லக்னத்தை நகர்த்தி பலாபலன்கள் பார்க்கும்போது தெள்ள தெளிவாக அவர்களுடைய கர்மா, அவங்க எதற்காக வந்தாங்க, ஒரு ஒரு வருஷமும் வந்து நாட்கள் நகர நகர அவங்கள் என்ன விதமான பலாபலன்களை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம அட்சய லக்ன பத்தியத்தினுடைய பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ஓகேங்களா. அப்போது இந்த ஜாதகத்தை நம்ம பதிவு பண்ணோம், ஒன்று. ரெண்டாவது, இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேள்வி கேட்டார். ஆக்சுவலாக ஆன்லைன் மூலமாக கேள்வி கேட்டது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக கேள்வி கேட்டார். ஆக்சுவலாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது, இவருக்கு வந்து கரெக்டாக வந்து மிதுன லக்னம் வரும்போது ஒரு திருமண வாய்ப்பு வந்தது. பட் அந்த திருமண வாய்ப்பு வந்து தள்ளி போகும் அப்படின்ற விஷயம் இந்த ஜாதகத்திலே இருக்குது, ஓகேங்களா. மிதுன லக்னம் கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி கொடுப்பனை வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த டைமில் இவருக்கு வந்து இந்த ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபாரின் ட்ரிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எல்லா விஷயங்களும் இவருக்கு வந்தது. அந்த டைமில் வந்து இவர் திருமணம் பண்ணிக்கல அப்படின்றது தான் உண்மை ஆக்சுவலாக. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து கடக லக்னம், ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் வரும்போது ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் இவருடைய ஏஎல்பி லக்னம் நகரும்போது, அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்சய லக்னத்தில் ஒன்று ஒரு விஷயம் சொல்லுவோம் நம்ம. ஏஎல்பி லக்னம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் போகும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்புகள் வரும் சொல்லுவோம். ஏன்னா 1, 4, 7, 10 அதாவது ஒரு நட்சத்திரத்தை நாலு பகுதிகளாக பிரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் அந்த லக்ன புள்ளியினுடைய நவாம்சம் விழும். அந்த டைமில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலாக. அப்போது இப்போ வந்து ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரும்போது இவருக்கு வந்து திருமணம் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த திருமணம் வந்து முறிவுக்கான விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆயில்ய நட்சத்திராதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் இருக்கார். அப்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய எல்லா கண்ட்ரோலும் வந்து தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே இருக்காங்க. தாய் தான் எல்லாமே எல்லா கண்ட்ரோலும் எடுத்துப்பாங்க அப்படின்ற விஷயம். தாய்க்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிவினை அப்படின்ற விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரும்போது திருமணம் நடந்தது.
ஆயினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரும்போதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அதிக அளவில் வந்து பெரிதாகி அவங்களுக்கு வந்து முறிவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த முறிவு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்ஷய லக்னம் நாலாம் பாதம், அதாவது ஆயிலிய நட்சத்திரம் நாலாம் பாதம் வரும்போது அந்த முறிவு வந்து அதிகப்படியாக ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அது இரண்டாவது திருமணத்துக்காக வந்து இந்த ஜாதகர் வந்து இங்கே வந்தார். இந்த இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக ஜாதகர் வந்து வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த இரண்டாவது திருமணம் இப்போ சார் நடக்கும் அப்படின்றது மாதிரி கேட்டார். ஆக்சுவலாக இப்போ வந்து ஏஎல்பி லக்னம், அக்ஷய லக்னம் வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், இவருக்கு திருமணம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கூடிய ஒரு விஷயம். நிறைய ஜாதகங்கள் வந்துட்டுருக்கு, பட் வந்து எல்லா ஜாதகங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது எப்போ திருமணம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம் நான்காம் பாதம் வரும்போது திருமணம் நடக்கும்னு சொல்லலாம். இந்த பூர நட்சத்திரம் நான்காம் பாதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2025 அந்த ஒரு வருஷ காலம் வருதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த டைமில் தான் இவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஜாதகத்திலேயே வந்து குறிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம ஆய்வு பண்ணணும். ஆக்சுவலாக இப்போது லக்னம், ஜென்ம லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் தோஷம்னு சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஆனால் இந்த ஏஎல்பி லக்னம், அக்ஷய லக்னம், ஏஎல்பி லக்னம் ஆயிலிய நட்சத்திரத்தில் வரும்போது, கடகராசியில் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து நிறைய பிரச்சனையை கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலே ப்ராப்ளம் கொடுக்குது. அப்போ செவ்வாய் தோஷம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பி லக்னத்திலேருந்து ஏழாம் பாவம், ஏஎல்பி லக்னத்திலேருந்து செவ்வாய் தோஷத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலாபலன்கள் வந்து சரியாக வரும்னு சொல்லலாம். இப்போ வந்து ஏஎல்பி லக்னம் வந்து அவருக்கு பூரம் ஒன்றாம் பாதம் போயிட்டுருக்கு. பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இவருக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏஎல்பி லக்னம் சிம்மம், சிம்மத்துக்கு ஏழாம் பாவத்தில் வந்து குரு இருக்கார். அப்போது இரண்டாவது தாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு அனுகூலமான பலன்களை தரும் அப்படின்றது இந்த ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த ஜாதகத்துக்கு எப்போ திருமணம் நடக்கும், எப்போ அது முறிவு ஏற்படும், எப்போ வந்து இரண்டாவது திருமணம் நடக்கும்ன்ற விஷயத்தை, அந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்திலே இருக்குது. ஆக்சுவலாக அந்த விஷயத்தை எடுத்து காண்பிக்கிற வேலை தான் வந்து இந்த ஏஎல்பி லக்னத்தினுடைய சூட்சமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஏஎல்பி லக்னம் நகர நகர நம்ம இவர் எந்த ஜாதகத்து எதுக்கு எதற்காக வந்து பார்க்க வராரு அப்படின்ற விஷயத்த நம்ம தெள்ள தெளிவாக சொல்லிட முடியும். அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும்ன்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிட முடியும். அதே மாதிரி இப்போது உங்கள் ஜாதகத்தையும் இதே மாதிரி நீங்கள் ஆய்வு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், நேம் மற்றும் உங்களுடைய கேள்வி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்து இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்கள் ஜாதகம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி, வணக்கம்.